சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நள்ளிரவில் மணல் திருட்டில் ஈடுபட்ட வாகனங்களை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர் எடப்பாடி அருகே வேப்பம்பட்டி பகுதியில் சுமார் ஐநூற்றி அறுபது ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரியில் மணல் அல்ல எந்த அனுமதியும் அளிக்கப்படாத நிலையில் இரவு நேரங்களில் மணல் திருட்டு தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் நேற்றிரவு மணல் அள்ளி செல்ல முயன்ற வாகனங்களை கிராம மக்களை சிறைப்பிடித்தனர் அப்போது வாகனங்களை விட்டுவிட்டு கடத்தல்காரர்கள் தப்பியோடிவிட்டனர் மணல் திருட்டு குறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறும் கிராம மக்கள் முன்னாள் முதலமைச்சர் பெயரை கூறி இந்த திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலே பாசனம் உள்ள ஏரி ஏரியினுடைய பரப்பு மூணு முந்நூற்றி அறுபது ஏக்கராவுக்கு பக்கமாக இருக்கும் அந்த ஏரியில் வந்து மண்ணுக்கு மணல் செம்மண் எல்லாம் வந்து கடத்திட்டு இருக்கிறாங்க இந்த ஏழு எட்டு பத்து வருஷத்து அளவில் முன்னாள் ஆளுங்கட்சி அதிமுக அரசு என்றைக்கு ஆரம்பித்து அன்னைக்கு முதல் கொண்டு இது தான் நடந்துகிட்டு இருக்குது நாங்களும் பல முறை வந்து இதை வந்து ஊர் ஜனங்களாக பார்த்து தடுத்து நிறுத்தி பார்த்தோம் கோர்ட்டில் பசுமை கோர்ட்டில் கேஸ் போட்டு ஸ்டேவும் வாங்கி நிறுத்தி பார்த்தோம் நிறுத்தலை அன்னைக்கு இருந்து ஆளுங்கட்சிக்கார் வந்து ச அதிகாரத்தில் எங்களால் நிறுத்த முடியலை மணல் திருட்டை தடுத்து நிறுத்தி ஏரியின் இயற்கை வளம் அழியாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேப்பம்பட்டி கிராம மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்